ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லவ்லில் சேனல். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் மெமரி ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிமேட்டுக்கு அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை உங்கள் சிஸ்டத்துலேயோ ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. உங்கள் சிஸ்டமோட மெமரியும் ஃபுல்லாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை பற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கான்டாக்ட்ஸை ஆன்லைனில் ஸ்டோர் பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்க, பட் ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸை எப்படி நாங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட ஃபோட்டோஸை கூகுளில் எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணி நம்மளோட எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, லவ்லில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ்லில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது கூகுளோட ப்ராடக்ட்டு. ஸோ கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு கூகுள் ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேக்கப் அண்ட் சிங்க்ரனைஸ் அப்படின்ட்டு உங்களோட மெயில் ஐடியோட காட்டும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா கீப் ஆஃப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகாது, நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோலாம் வேணுமோ அதை நீங்கள் டிக் கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெனுவில் பேக்கப் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 6.09 MB வருது பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ஃபோட்டோவுமே உங்களோட மொபைல்லேருந்து கூகுளுக்கு அப்லோட் ஆயிரும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் யாராலையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவுமே கூகுளில் அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆன ஃபோட்டோவுக்கும் ஆகாத ஃபோட்டோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஆகாமல் நம்ம டிவைஸில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐக்கான் வந்து அந்த ஃபோட்டோவில் க்ராஸ் பண்ணியிருக்கும். நம்ம இது மாதிரி சிங்கிள் சிங்கிள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்பம் அப்படின்னு இருக்கும், ஆல்பத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லா ஃபோட்டோவுமே ஒரே குரூப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோஸை டைரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எல்லா ஃபோட்டோவுமே அட் அ டைமில் அப்லோட் ஆயிரும். அதை நீங்கள் ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணி உங்களோட கூகுளில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அன்லிமிட்டடாக இல்லாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் அப்லோடை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 lines இருக்கும், அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு மெனுவில் வரும், அந்த மெனுவில் இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப் அண்டு சிங்க்ரனைஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு சுவிட்ச் இப்போ நார்மலாக ஆஃபில் தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் மொபைலில் ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணும்னு இல்லை. இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ப்ரௌசர் இல்லாட்டி உங்களோட சிஸ்டம் ப்ரௌசரில் photos.google.com அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 5000 ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு வரும். கிளிக் பண்ணோடனே உங்கள் ஃபோட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் செஞ்சு முடிச்சுட்டு மறக்காமல் சைன் அவுட் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு எப்பயுமே சேஃப். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லவ்லில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தையப்பா என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள அழப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா.